சொல்லுங்க. என் பேர் ஜெரினா. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 6வது படிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஹார்ட்ல ஓட்டம் இருந்துச்சு. உங்க இதயத்துல ஓட்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து அனுபவிச்சீங்க? மூச்சு வாங்கு, தலைவலி, மயக்கம் வந்து அது மாதிரி பிரச்சனையா. மத்த குழந்தைங்களோட ஓடி ஆடுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஃபீலிங் வந்து எப்படி இருக்கு? மத்த குழந்தைகள் மாதிரி உங்களால ஓடி ஆட விளையாடுறது இல்ல சகஜமா வந்து நீங்க எல்லா நடவடிக்கைகளையும் உங்களால செயல்பட முடியுதா? நல்லா விளையாடுறேன், நல்லா படிக்கிறேன், நல்லா விளையாடுறேன், எல்லாமே நல்லா. அந்த சோர்வுலாம் இப்ப உங்களுக்கு இல்ல? எதுவுமே இல்ல. மாதிரி எப்பவுமே தூக்கம் வருதுன்றீங்களே, இப்ப அந்த பிரச்சனையே கிடையாது? இல்ல இல்ல, எதுவுமே இல்ல. மத்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப ஃப்ரீயா விளையாடுறேன். இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? இந்த பிரச்சனைகள் தெரியும் போது எந்த மாதிரிலாம் நீங்க கஷ்டப்பட்டீங்க? உங்களோட பிள்ளைங்க எந்த மாதிரி அந்த டைம் கஷ்டப்பட்டாங்க? 45 நாளுக்கு ஊசி போடுறதுக்கு போனேன். அப்போ அவங்க ஹார்ட்ல இப்படி அட்மிட் ஆகுங்க சொன்னாங்க. அட்மிட் ஆனோடனே அவங்க டெஸ்ட் பண்ண ஹார்ட்ல ஓட்டம் இருக்குதுமா, ஆப்ரேஷன் பண்ணாதான் முடியும் சொல்லு சொன்னாங்க. சில்ட்ரன் ஹாஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிருங்க சொன்னாங்க. சரி சொல்லு, நான் ஆல்டுன்னு அழுன்னு வந்துட்டேன். வந்து எல்லாருக்கிட்டே நம்ம சொந்தக்காரத்தில் எல்லார்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா சொல்லியிருப்பாங்க சொன்னாங்க. நான் சில்ட்ரன் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்போ அவங்களும் அதான் சொன்னாங்க, ஹார்ட்டில் ஓட்டை இருக்குதுமா இப்படி சொன்னாங்க. நானும் அங்கே ஒரு 9 மாதம் அட்மிட் ஆகியிருந்தேன். அப்புறம் எனக்கு கட்டுப்படி அவள் முடியல. சின்ன பசங்கள்லாம் வீட்டில் இருந்துச்சு, கையெழுத்து போட்டு வந்துட்டேன். இங்கே காமிச்சின்னு இருந்தேன். அவங்க சொன்னாங்க 3 லட்சம் கேட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு. என்னால் முடியாது, அவ்வளோ வசதி இல்லை சொல்லு. நாங்கள் சும்மா காமிச்சின்னு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லி ஸ்கூலில் சேர்த்தேன். ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி இங்கே ஆஸ்பத்திரி இருக்குது, ஃப்ரீயாக பண்ணுறாங்க ஆப்ரேஷன், டீச்சருங்க சொன்னாங்க. கேஜே ஆஸ்பத்திரி. ஏற்கனவே நீங்க வந்து இது விஷயமா டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர். அப்படி உங்களுக்கு சொல்லும்போது உங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருந்தது? கஷ்டம் இருந்துச்சு, மனசு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. நம்மளால முடியல, நான் வீட்டு வேலை பண்றேன், எங்க வீட்டுக்காரு மாசம் கூலி எடுத்துனாரு, ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. சரி, ஆண்ட வல்லமையில பார போட்டேன். குழந்தை எப்படின்னா ஆண்டவன் தான் காப்பாற்ற கொடுக்கணும் சொல்லி நான் கொஞ்சம் இதாக அசால்ட்டாக இருந்தேன். வர காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் சொல்லி ஒரு மனசில் இது இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு சொன்னி இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அங்கே போனோடனே எனக்கு அவங்க உங்களுக்கு பார்த்தோன்னே டாக்டருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்பிக்கை வந்துச்சு. ஒரு முடிஞ்சிச்சு, இப்போ சந்தோஷமாக சூப்பராக இருக்குது. மூச்சு வாங்கும், முடிஞ்ச அப்புறம் எதுவுமே மூச்சு கீச்சு இல்லை, வாங்குறது இல்லை, நல்லா ஃப்ரீயா. எப்படி குழந்தைங்க இருக்குதோ, மற்ற குழந்தை எப்படி இருக்குதோ அந்த மாதிரியே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு மூச்சு வாங்கும், எங்கே பார்த்தாலும் அங்கே படுத்துக்குவாங்க, எதுவுமே சாப்பிடாது அது. இப்போ டைமுக்காக கேட்டு வாங்கி சாப்பிடுது, முன்னெல்லாம் சாப்பிடாது, எதுவுமே சாப்பிடாது. அப்படியே பட்னியாக கடிக்கும், வயிறு விடுமே வீக்காயிரும், அந்த மாதிரியெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு. அதான் மற்ற பசங்களுக்கு பார்த்து இந்த குழந்தைக்கு பார்த்து அழுவேணும், என்னடா இந்த பசங்கள்லாம் நல்லா இருக்குது, இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லு. அப்புறம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது, எதுவுமே இல்லை, ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, சந்தோஷமாக இருக்கிறாங்க. உங்கள் பேர் என்னங்க? அப்துல் ரியாஸ். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? டிப்ளமா செகண்ட் இயர். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹார்ட்ல ஹோல்ட்ல இருக்கு. உங்க இதயத்துல ஓட்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து அனுபவிச்சீங்க? மூச்சு வாங்கும், அடுத்து குத்துற மாதிரி இருக்கும். எப்போ குத்துற மாதிரி இருந்தது? ரொம்ப விளையாடும் போது, ஓடும்போது. அப்போதான். இப்போ வந்து ஆபரேஷன் உங்களுக்கு முடிஞ்சாச்சா? முடிஞ்சாச்சு. ஆபரேஷன் எந்த ஹாஸ்பிடல்ல நடந்தது? கேஜி ஹாஸ்பிடல். கேஜி ஹாஸ்பிடல். உங்களுக்கு இப்போ ஆபரேஷன் முடிஞ்சிச்சு, இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நார்மலா இருக்கு, அது மாதிரி எதுவும் இல்ல. இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? இந்த பிரச்சனைகள் தெரியும் போது எந்த மாதிரிலாம் நீங்க கஷ்டப்பட்டீங்க? உங்களோட பிள்ளைங்க எந்த மாதிரி அந்த டைம் கஷ்டப்பட்டாங்க?
பிறந்து ஒரு வாரத்திலேயே அவனுக்கு வந்து மூச்சுக்குழாய் பிளாக்காக இருந்தது. அது வந்து டாக்டர் வந்து பிறந்த இடத்துலயே கிளியர் பண்ணிட்டாங்க. மைல்டு ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 12 வயசு 13 வயசுல பார்க்க சொன்னாங்க. அது நாங்கள் சரி படிக்கிற பையன் கொஞ்ச நாள் போட்டோன்னு விட்டுட்டு இப்போ ரொம்ப அவனுக்கு வந்து மூச்சு வாங்கி அவன் ஓடுறப்போ குத்தல் இருக்கிறதுனால இப்போ டாக்டர்கிட்ட காமிச்சோம். தும்பல் நடுவில் வந்தது. அந்த தும்பலுக்கு போய் பார்த்த உடனே அவர் அந்த இது வச்சு பார்த்து இது மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸ்கேன் எடுத்தோடனே ரிசல்ட் தெரியுது. அதுக்கப்புறம் தான் டாக்டரை போய் பார்த்து இது பண்ணோம். கொஞ்சம் படிக்கட்டேறப்போலாம் கொஞ்சம் மூச்சு வாங்கும், மற்றபடி அம்மா குத்துது அப்படின்னு சொல்லுவான். அது வரைக்கும் இன்னும் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டான், மூச்சு வாங்க மெயினா. ஏற்கனவே நீங்கள் வந்து இது விஷயமா டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர் அப்படி உங்களுக்கு சொல்லும்போது உங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருந்தது? இன்னும் 2.5 to 2.5 வரைக்கும் செலவாகும்னு சொன்னார் டாக்டர். எனக்கு என்னென்னா இவ்வளோ செலவாகுமேன்னு கொஞ்சம் யோசித்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் எப்படியாச்சும் பையனை குணப்படுத்தணும் யோசித்தேன். சரி வெளியில் எங்கன்னா கடனை உடனே வாங்கி செய்யலான்னு தான் நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அந்த டைமில் டாக்டர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கேஜி ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் இன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாங்க. நல்லபடியாக பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா இருக்கான் பையன். கொஞ்சம் இன்னும் பிரச்சனை இல்லை இப்போது. அது மாதிரி குத்தல் வித்தல் இல்லைன்னு சொல்கிறான். மூச்சு கூட வாங்குறது இல்லை, நார்மலாக இருக்கான் பையன். சந்தோஷமாக இருக்குது பையன். அவன் கஷ்டம் ரொம்ப அதே யோசிச்சுட்டே இருப்பேன் நான். ரொம்ப கஷ்டப்படுறான் பிள்ளை, எப்போ நல்லா ஆகும் அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படிலாம் இருப்பேன். இப்போது நல்ல கஷ்டம் இல்லாமல் நானும் நிம்மதியாக இருக்கிறேன் இப்போ. டாக்டர் ஸ்ரீமதி, I am a cardiovascular surgeon. At present, I am the head of the Department of Cardiovascular and Thoracic Surgery at KJ Hospital Research and Postgraduate Institute, Chennai. I was the head of the department and additional professor of the Pediatric Surgery Department, Cardiovascular Thoracic Surgery Department of the Institute of Child Health and Hospital for Children at ECMO. And it was there that I saw a large number of children with heart diseases dying like disease. To think that these children can be saved and we could not save them only because of financial constraints was a real matter for sorrow. The poignancy was more when the parents came with their children desperately wanting to save them. That department has grown now to produce such children after surgery.